ஹலோ மை மைடியர் ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செமிகண்டக்டர் பார்ட் டுவெல்வ் இதில் என்ன டாபிக் அப்படின்னா சோலார் செல் அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஜங்ஷன் டயோடோட மூணாவது டிவைஸ் தட் இஸ் சோலார் செல் இதுதான் லாஸ்ட் ஸோ லைட் எனர்ஜி சோலார் செல்லோட வேலை நம்மளுக்கு என்ன தெரியும் லைட் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறத அதோட ஏன்னா நம்ம ஃபோட்டோ டயோடு வந்து லைட்டை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது லைட்டை சென்ஸ் பண்ணி அதுலேருந்து ம மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதாவது லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டன் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் இட் வில் பி சென்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்இடியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு லைட் எனர்ஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் டிஃப்ரெண்ட் வேவ்ல அண்ட் அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலார் செல்லில் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டன் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸோ சோலார் செல் கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் இது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த இது ரொம்ப முக்கியம் நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ரெண்டு டிவைஸோட இந்த டிவைஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறையாவே கொடுத்துருப்பாங்க கண்டென்ட் வைஸும் சோ இது பாருங்க சோலார் செல் கன்சிஸ்ட் ஆஃப் அ தின் ஃப்ளாட் P-Type Semiconductor Silicon Semiconductor பாருங்க P-Side வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் தின் ஓவர் which இட் has அ thick ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா N-Type வந்து திக்காக இருக்கும் அதாவது P-Side வந்து ரொம்ப தின்னாகவும் N-Side வந்து நல்ல திக்காகவும் வச்சுக்காரணும் டூ ஃபார்ம் அ pn ஜங்ஷன் டயட் ஓகே நெக்ஸ்ட்டு அந்த தின்னாக இருக்கக்கூடிய பி சைட் இருக்குது பார்த்தீங்களா அதோட கடைசி எண்டை வந்து இட் பி கோட்டட் வித் அண்ட் மெட்டாலிக் பேக் ஒரு நல்ல சன்னமாக இருக்கக்கூடிய தின்னாக

கொடுத்துருங்க என் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரிட் காண்டாக்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் எனக்கு அந்த க்ரிட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெட்டாலிக் காண்டாக்ட் கொடுத்துருங்க ஸோ இது இந்த கிரிட் காண்டக்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் கீழே சொல்கிறேன் ஸோ சோலார் செல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ டயோட் மாதிரியே தான் வேலை செய்யுது அதாவது லைட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் என்னன்னா ஃபோட்டோ டயோட்டில் வெரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வில் வி ப்ரொடியூஸ் இங்கே கரண்ட்டை கொஞ்சம் அதிகமாக ஜெனரேட் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒரு லைட் வந்து சோலாரில் இது சன்

பாருங்க ஒரு டைக்ராம் போட்டிருக்கோம் பாருங்க இதுதான் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஆஃப் அண்ட் ஃபோ சோலார் செல் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பி சைடு மேலே என் சைடு இருக்குது மேலே வந்து கிரிட் கான்டாக்ட் இருக்குது அந்த கிரிட் கான்டாக்ட் மேலே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சன்லைட் படும் சன்லைட் படுறப்போ ஜங்ஷன் கிட்டே என்ன கிரியேட் ஆகும்னா ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் கிரியேட் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே பி சைடு நோக்கி கீழே போயிடும் அதாவது மெட்டாலிக் கான்டாக்ட் பக்கம் போயிடும் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் கிரிட் பக்கம் எனக்கு போயிடும் அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் கிரிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜா அண்ட் இது பேக் கான்டாக்ட் மெட்டாலிக் கான்டாக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டா அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஒரு லோடு கூட கனெக்ட் லோடு லோடுங்கிறது பல்போ இல்லை ஏதாச்சும் ஒன்று பேட்டரியோ ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க ஹோல் புஷ் டுவோர்ட்ஸ் த பி சைட் ஆர் கலெக்டட் பை த பேக் காண்டாக்ட் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் புஷ் டுவோட்ஸ் த என் சைட் ஆர் கலெக்டட் பை த கிரிட் கான்டாக்ட் தேர் ஃபோர் பேக் காண்டாக்ட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் கிரிட் கான்டாக்ட் becomes negatively charged this gives current when load is connected between these two plates so solar cell works without any external bias இதுதான் ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஏன்னா ஃபோட்டோ டயாட் ஒர்க்ஸ் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் எல்இடி வந்து பார்த்துட்டோம்னா ஃபயாஸ் இங்கே சோலார் செல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு எந்த விதமான பயாசிங்குமே தேவையில்லை ஜென்ரலாகவே இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் டிஃபால்ட்டாகவே ஸோ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிஎன் ஜங்ஷன் டயோட் இன் சோலார் செல் ஜெனரேட்ஸ் மெஷரபிள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஸோ இங்கே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சோலார் பேனலோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் வந்து

எனர்ஜியில் இருந்துச்சுன்னா எனக்கு இன்டென்சிட்டி ஐ மீன் கரண்ட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க எந்தெந்த ஃபோட்டானுக்கெல்லாம் எனர்ஜி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் நல்லா பார்த்துக்காங்க ரொம்ப முக்கியம் அது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா ஃபோட்டானோட எனர்ஜி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட் இருந்துச்சுன்னா தான் எனக்கு மேக்ஸிமம் எனக்கு கொடுக்குது தஸ் செமி கண்டக்டர் ஹாவ் அ எனர்ஜி லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் அ சோலார் செல் அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வேறு கொடுத்துருப்பாங்க ஒன் பாயிண்ட் வட ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஒன் பாயிண்ட் விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஸோ இட் ஷுட் பி பிட் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ எதுக்கு அந்த கம்மியான அந்த ஒன் பாயிண்ட் வட லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துட்டிங் இங்கே கிராஃப் பார்த்துக்காங்க இந்த கிராஃப் அது அப்படி நான் கீழே சொல்கிறேன் ப்ரிஃபர்டு சோலார் செல் மெட்டீரியல்ஸ் நம்ம இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல் இதில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது சிலிக்கான் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிலிக்கானோட எனர்ஜி கேப் பாருங்களேன் ஒன் பாயிண்ட் ஒன் மற்றதெல்லாம் எல்லாத்துக்குமே எனர்ஜி கேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகம் ஏன்னா எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருந்தாலே எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் அப்போ கன்ஃபார்மாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட்டும் நம்மளுக்கு கம்மியாகும் ஸோ அதனால் எவ்வளோ கையோ எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம சூஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது இஃப் இப்போ இங்கே கூட கண்டிஷன் பாருங்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் சோலார் பேனல் மேலே படக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி ஒன் இருக்கணும் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இங்கே பாருங்க இஃப் எனர்ஜி கேப் இஸ் கிரேட்டர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்லி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த சோலார் செல் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஃபோட்டோ ஃபோட்டோ கரண்ட் மீன்ஸ் இஸ் இஸ் அப்போ என்ன என்ன இது எனர்ஜி எனர்ஜி கேப் கேப் வந்து பார்த்துட்டோம்னா ஃபோட்டானுக்கு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் விட அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது சரி இஃப் லெஸ் லெஸ் தென் தென் வெரி மச் மச் எலக்ட்ரான் இருந்தால் ஆகுன்னு ஆஃப் ஆஃப் த த த சோலார் சோலார் ரேடியேஷன் ரேடியேஷன் அப்சர்வ்ட் பை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இட் செல்ஃப் ஸோ மோஸ்ட் அந்த எஃபிஷியன் எல்லாத்தையும் யார் மட்டுமே வாங்கி ஃப்ரெண்ட் வச்சுக்காட்டே வாங்கி வச்சுக்கிறோம் அதனால எனக்கு பேர்லாம் ஆகாது அப்போ எனக்கு என்ன ஆகும் பேக் கிரிட்

கடையாது and it should be a little less than 1.5 is chosen criteria for choosing a material for solar cell இது அடிக்கடி கேட்டுக்கிறேன் இருக்காங்கப் பா energy gap should be between 1 electron volt to 1.8 இது வந்து material சோலார் செல் எப்படி இருக்கும்னு இது வந்து ஃபோட்டான் ஒன் பாயிண்ட் பைவ் இங்கே ஃபோட்டான பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் சோலார் பேனல் வந்து பார்த்துட்டோம்னா எந்த மெட்டீரியல் செஞ்சுருக்கோம்னா ஒன்ல இருந்து ஒன் பாயிண்ட் எயிட்டுக்குள்ள இங்க பாருங்க இங்க பார்த்துருக்கோம்ல ஒன்ல இருந்து ஒன் பாயிண்ட் எயிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நீ எங் எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சிலிக்கான் காப்பர் டூ ஆக்சைடு இந்தியன் த்ரீ பாஸ்பைடு கேலியம் த்ரீ அர்சனைடு கேட்மியம் டெல்லுரைடு இது இதெல்லாம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுலையும் ரொம்ப எஃபிஷியன்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிலிக்கான் ஸோ ஒன் ஒன் எலக்ட்ரான் வோல்ட்லருந்து ஒன் பாயிண்ட்

அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டி அண்ட் ஈஸி அவைலபிலிட்டி அண்ட் லோ காஸ்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல சோலார் பேனல் சூஸ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியா இந்த சோலார் பேனலோட கீழே கிராஃப் இருக்குது பார்த்துக்காங்க இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம் எக்ஸாக்சிஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அண்ட் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்கியிட் வோல்டேஜ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் அதாவது இதோட ஸ்லோப்பே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சைட் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் ஸோ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க ஓகே தேங்க்யூ ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அண்ட் ரெக்டிஃபைட் ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் அதை அனுப்பிச்சிடுறேன் தேங்க்யூ வெரி மச்